அதாவது 2020 முதன்முறையாக அவுட் சோர்சிங் விடுவதற்கான எஸ்எஸ்களை துணை மின் நிலையங்களை இயக்கவும் பராமரிக்கவும் என்ற முறையில் 2 ஆண்டுகள் நிர்ணயம் பண்ணி டெண்டர் விடுவதற்கான முயற்சிகள் என்பது எடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 5 துணை மின் நிலையங்கள் அப்படி விடுகின்ற பொழுது தான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கம் உட்பட எல்லோரும் இணைந்து போராடி அந்த உத்தரவை திரும்ப பெற வச்சோம். தேர்தலுக்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்பு இன்றைக்கி எல்லா துறைகளுக்குமே ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை அமலாக்குற மாதிரி தான் மின்சார வாரியத்திலையும் போக்குவரத்துலேயும் கான்ட்ராக்ட் முறையை என்கேஜ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை எடுத்து வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது தான் மின்சார வாரியத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா 2020 ஒர்க் ஃபோர்ஸுக்கும் இப்போ இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. காலி பணியிடங்கள் நிறைய உருவாயிருச்சு, ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஒரு பக்கம் தொழிலாளி வந்து கூடுதல் பணிச்சுமையோடு வேலை செய்யக்கூடிய நிலை என்பது இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ எப்படியாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களை வைத்து கொண்டு விடுவதற்கான நடவடிக்கை என்பதை எடுத்தாங்க. இவங்களும் டெண்டரு கொடுத்தாங்க. இந்த அரசு வந்தப்போ கூடி மின்வாரிய நிர்வாகம் இதே போல் டெண்டர்களை விட்டுட்டே இருக்குது. நாங்களும் தொடர்ந்து இந்த அரசு தொழிலாளர் நலம் காக்க அரசு என்ற முறையில் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டு வந்தோம். பட் அது இப்போ ஒரு 2 மாதமாக அந்த உத்தரவுகள் ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுருந்தா கூடி இன்னொரு பக்கம் வாரிய நிர்வாகம் நீண்ட நாட்களாக நிரப்பப்படாத அந்த பதவிகளை டிஸ்கன்யூ என்ற முறையில் ரீடிப்ளாய்மெண்ட் பண்ணாங்க. தொழிற்சங்கங்கள் போராடினதுக்கப்புறம் அது டிஸ்கன்யூங்கிற பேரில் மாற்றி இன்றைக்கி மறைமுகமாக ஆட்குறைப்பை செய்வதற்கான நடவடிக்கை என்பது இன்னொரு பக்கம் எடுத்து வர்றாங்க. இதனுடைய ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே அவுட் சோர்சிங் முறைக்கு செல்வது, கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட் சோர்சிங் முறைக்கு செல்வதற்கான நடவடிக்கையாகத்தான் இது இருக்கிறது என்பதுதான் நாங்கள் இன்றைக்கி உணர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து வாரிய மட்டத்திலையும் மாண்புமிகு மின்துறை அமைச்சர்கிட்டையும் இது குறித்து பேசியிருக்கிறோம். ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணம் என்பதுதான் இப்பொழுது தமிழகத்தில் இருக்குது. நாங்கள் ஊழியர்கள் நிச்சயமாக இதை பொதுமக்கள் மத்தியில், ஏன்னா தமிழகத்தில் இன்றைக்கு அடிமட்ட பதவிகள் என்ற முறையில் கிட்டத்தட்ட 23,000 களவுதியாளர் பதவிகள் காலியாக இருக்குது. ஒரு 8,000 வயர்மேன் பதவி என்பது காலியாக இருக்குது. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த 2 பணியிடங்களும் ஒரு பக்கம் காலி. அதே போல் துணை மின் நிலையங்களை இயக்கவும் பராமரிக்கவும் உண்டான தொழில்நுட்பம் படித்த டிப்ளமோ படித்த பணியாளர்களுடைய காலி பணியிடங்களும் இன்றைக்கி அதிகரிச்சுட்டு வருது. ஸோ கணக்கீட்டு பணி செய்யக்கூடிய ஹஸ்பண்ட் கேட்டனுடைய பணிகளும் அதிகம் கிட்டத்தட்ட 5,000 மேலே நிரப்பப்படாமல் இருக்குது. இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கின்ற பணியாளர்கள் கூடுதல் சுமையோடு செய்கின்ற நடவடிக்கையாகத்தான் இது இருக்குது என்ற முறையில் நாங்கள் ஒரு அடுத்த கட்டமாக மின்னூழியர் மத்தியமைப்பு ஒரு இயக்கத்திற்கு செல்வது என்ற முறையில் நாங்கள் யோசிச்சுட்ருக்கிறோம். நிச்சயமாக இது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு உருவாகும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னு சொன்னால் டெண்டர் எடுத்து வருவதில் ஆட்கள் குறைவு தான். ஓய்வு பெற்ற பணியாளர்கள் தான் அங்கங்கே லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தினக்கூலி அடிப்படையில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒன்று அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. ஸோ ஓய்வூதியம் இல்லாதனால அப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதே தப்பு என்று தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பல கோடி மதிப்புள்ள அந்த துணை மின் நிலையங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே வரும் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்படிலாம் பல கோடிக்கு இருக்க எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தகுந்த பாதுகாப்புடன் அந்த பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இது தொடர்ந்து அரசுகிட்ட பேசிட்டு வர்றோம். அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தான் இதில் நாங்கள் திரும்ப சொல்ல வேண்டியது. ஏற்கனவே மின்சார வாரியத்தில் வேலை செய்த பணியாளர்கள் என்றால் ஓகே, ஒரு புதிதாக வருகின்ற பணியாளர்கள் அல்லது இப்போ டிப்ளமோ முடித்தவங்களோ பிஇ முடித்த அந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட் என்ற முறையில் ஒரு 10,000-15,000 தனியார் முதலாளிகள் கான்ட்ராக்டர்கள் எடுக்க வந்தால் விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனுடைய அந்த நம்ம ஒரு லைன் எல்சி கேட்குறோம், லைன் கிளியர் என்று சொல்லுவோம். இந்த பகுதியில் மின்னோட்டம் தடை செய்யப்பட வேண்டும், நாங்கள் அந்த மின்பாதையில் வேலை செய்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை அங்கே இருக்கக்கூடிய பணிகளை தெரிந்த பணியாளர்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும். அப்படி பண்ணலன்னு சொன்னால் ஒன்று உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, 2 வாரியத்தினுடைய சொத்துக்கள் சேதமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்கும். ஆகவே தான் நாங்கள் இதை சொல்கிறோம், ட்ரெயின்டு பர்சன் என்ற முறையில் நீங்கள் புதிதாக தொழில்நுட்ப உதவியாளர்களை எடுத்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பணியில் அவங்கள ஈடுபடுத்த முடியும் என்ற முறையில் தான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு பதவிகளை உருவாக்குவதற்கு வாரிய நிர்வாகம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அதாவது பகிர்மான பகுதியாகட்டும் கூடுதலாக சர்வீஸ் வரும்போது இன்னொரு புது செக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னு வைக்கணும். அதே மாதிரி தான் துணை மின் நிலையங்கள் என்ற முறையில் வருகின்ற பொழுது அந்த துணை மின் நிலையங்களை உதவி பொறியாளர்களுடைய தகுதிக்கு குறையாதவர்கள் அங்கு பராமரிப்பு நிலையங்களை பார்க்க வேண்டும் என்று விதி இருக்குது. அவருக்கு கீழே 4 இளநிலை பொறியாளர்கள் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு துணை மின் நிலையத்திற்கும் ஒரு உதவி பொறியாளர் இருக்கணும். ஆனால் இப்போ வாரி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா
இது டான்ஜெட்கோ மின்சார வாரியம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது இப்போ டான் டிரான்ஸ்கோ என்று வந்தாச்சு. இந்த துணை மின் நிலையங்களை பூரா டிரான்ஸ்கோங்கிற ஒரு கம்பெனி தனியாக பார்க்கக்கூடிய நிலை என்பது உருவாக்கியாச்சு. 33 KV-லிருந்து 763 வரைக்கும் இப்போ அதுக்கு அந்த கம்பெனி கண்ட்ரோலில் விட்டாச்சு. அது அரசு கம்பெனி தான். ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஇ பார்க்க வேண்டிய வேலையை இப்போது ஏடி பார்க்க வேண்டிய வேலையை, அதாவது 230 KV-ன்னு சொன்னோம்னா ஏடி 4 பேர் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க, ஒரு இ மெயின்டெனன்ஸு அதில் இருக்கணும். இப்போ வாரியம் நிர்வாகம் இந்த ஒரு அரசாணை போட்டிருக்கு, இந்த வாரிய ஆணை, இந்த ஆணை போடுவதற்கு முன்பு 2020-ல் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய சேர்மன் பார்த்திங்கன்னா, அவங்க எல்லா துறைகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை தான் அதுக்கு தலைவராக போட்டிருக்கணும், அவங்களுக்கு அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கமிட்டி போடுறதுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு அதிகாரி, இந்த வாரிய தலைமையிலத்தில் வேலை செஞ்ச ஒரு அதிகாரியை போட்டு அவங்களுக்கு இதை பற்றியான இது இல்லை, போஸ்ட்டை குறைக்கணுங்கிற ஒரு கான்செப்டோட வட்ட அலுவலகத்தில் இருந்த மேற்பார்வை பொறியாளர் என்ற பதவியை அதை எடுத்துடுறாங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒன்று போதும், 4 SS-ஆக இருந்தாலும் 5 SS-ஆக இருந்தாலும் துணை மின் நிலையங்களாக இருந்தாலும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செயற்பொறியாளர் பார்த்தா போதுங்கிற நிலைமைக்கு வர்றாங்க. நிச்சயமாக சாத்தியமான கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செயற்பொறியாளர் 230 KV-ஏ இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களை பராமரிப்பதற்கு செயற்பொறியாளரின் அந்தஸ்துக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று மின்சார விதி என்பது சொல்லுது. ஆனால் இதையெல்லாம் தூக்கி காது தூக்கி எறிந்து காலில் போட்டு மிதித்து இன்றைக்கி அதிகாரியினுடைய போஸ்ட்டுகளை குறைக்கணும் என்ற கான்செப்டோட மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமல்ல, தமிழக அரசினுடைய அனைத்து துறையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நிதித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேரும், அவங்க நாங்கள் கடந்த முறை நடந்த வேலைநிறுத்தத்தில் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற நிதித்துறை செயலாளர் அன்னைக்கு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்போது சொன்னார், இபியில் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் தேவையில்லை என்று கணக்குறாங்க. இது ஒரு விஷயத்தை இவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய, டேபிள் போட்டு உட்கார்ந்து வேலை செய்கிற வேலை கிடையாது. இது ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மின்சாரத்துறை. எப்போ வேணாலும் விபத்து ஏற்படும், எப்போ வேணாலும் மின்தடங்கள் ஏற்படும், இதையெல்லாம் சரி செய்வதற்கு அந்தஸ்து என்ற முறையில், அதிகாரம் படைத்தவர்கள் என்ற முறையில் செயற்பொறியாளர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல இருந்தால் தான் இது செய்ய முடியும். மாறாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ டிஇ தேவையில்லை, இவ்வளோ எஸ்இ தேவையில்லை, இவ்வளோ ஏஇ தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு மயிலாப்பூரில் ஒரு 230 KV-ஸ் இருக்குது, இங்கே ஒரு புழல் 230 KV-ஸ் இருக்குது, இந்த செயற்பொறியாளருக்கு இந்த சர்க்கிளில் ஒரு 3 SS இருந்ததுன்னா அவர் காலையிலேருந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு தான் முடியும். எந்த SS-ல அபிவிருத்தி பணிகளோ பராமரிப்பு பணிகளோ இல்லை டேமேஜான மெட்டீரியலை வாங்கி கொடுப்பதற்கோ அவருக்கான கால அவகாசம் என்பது இருக்காத நிலை என்பது வரும். நீங்கள் ஆட்களை குறைப்பதற்கு என்பதற்கு பதிலாக மின்சார வாரியத்தினுடைய சொத்துக்களை நாசமாக்கின்ற நடவடிக்கையாகத்தான் இது மாறும் என்ற முறையில் நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம். நீதிமன்றம் சில ஆலோசனைகளை வாரியத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறதாக சொன்னாங்க. வேறு சில அமைப்புகளும் போயிருக்கிறாங்க. ஆனால் வாரியம் இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மின்னுளிர் மத்தியப்புடைய நிலைப்பாடு. இது பொறியாளர்கள் மட்டும் கூட சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, தமிழக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமாகத்தான் சிஐடியு பார்க்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காட்சியில் மின்சாரத்துறையில் வேலை வாய்ப்புன்னு சொன்னால், இந்த 3 ஆண்டுகள் முடித்து அவர்கள் 4வது ஆண்டை கொண்டாடுகின்ற நிலையில் ஒருத்தர் கூடி வேலை வாய்ப்பு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால், காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தொடர்ந்து தொழிற்சங்கம் கோஷம் வைத்து கொண்டிருந்த பொழுது கூட, சென்ற ஆட்சியில் 10,200 பேர் எடுப்பதாக ஒத்துக்கொண்டதை கூட இன்னும் இந்த 3 ஆண்டுகள் முடிந்தவன் கூட கவனம் செலுத்தாத போக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, வாரிசு அதாவது மின்வாரிய தொழிலாளி, விபத்தில் இருந்த தொழிலாளி அல்லது இயற்கையில் இருந்த தொழிலாளி, அவருடைய குடும்பத்துக்கு வாரிசு வேலை கொடுப்பதில் கூட அரசு நிர்வாகம், மின்வாரிய நிர்வாகம் மெத்தனமாக தான் இருக்குது. ஏன்னா அதில் வாரிசு வர்றவங்க கூட டிப்ளமோ படிச்சிருக்கிறான், பிகாம் படிச்சிருக்கான், பட்டதாரியாக இருக்கிறான், அவனுக்கு வேலை கொடுப்பதில் கூட கிட்டத்தட்ட 1 வருடங்களாக விண்ணப்பங்களை நிலுவில் வைத்து கொண்டு சொத்தை காரணங்களை கூறி நிராகரிக்கிற போக்கு என்பதுதான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு, தொழிலாளர்களும் காக்க அரசு என்ற முறையில் நாங்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருந்தோம். அப்பப்போ சின்ன சின்ன போராட்டங்களை நடத்தி கொண்டு அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஆனால் இப்போ சமீப காலமாக எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட்டும் இல்லாத நிலையில், கான்ட்ராக்டில் அவர் பல ஆண்டுகளாக போராடிவர்கள் அவரையும் அப்சர்வ் பண்ண முடியாத நிலை, ஐடி படித்த தொழிலாளி எடுக்கிறேன்னு சொல்லி அதையும் எடுக்காத நிலை, டிப்ளமோ படித்த தொழிலாளி இவர்களை எல்லாம் பணியிலே எடுக்காத இந்த நிலை மீண்டும் திமுக அரசனுடைய கவனத்திற்கு பலமுறை கொண்டு போயாச்சு. இனி தொடருமேயானால் சிஐடி அமைப்பு நிச்சயமாக படித்த இளைஞர்களையும் திரட்டி போராடுகின்ற நடவடிக்கைக்கு செல்லும் என்பதை நாங்கள் பதிவு செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆள் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னு நாங்கள் சொல்ல வந்த விஷயம்னா, கடுமையான விபத்துகள் ஏற்படுது. அதாவது கேங்மேன் ஒரு 9,613 பேர் பணிக்கு வந்தாங்க, ஒரு 100 பேர் அந்த பணியில் ஜாயின் பண்ணல, அப்படி கணக்கெடுத்தால் கூட 9,500 பேர்.
ஆனால் 9,500 பேர் இந்த 3 ஆண்டுகளில் பார்த்தோன்னு சொன்னால் கேங்மேன் பணியாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 60 மேற்பட்டவர்கள் விபத்தில் இறந்துட்டுருக்காங்க. அதுபோக ஏற்கனவே மின்சார வாரியத்தில் நிரந்தரமான தொழிலாளி கூடுதல் பணிச்சுமையோடு பணியாற்றுகின்றதுனால அவன் 2 தடவை 3 தடவை போய் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி லைன் பிரேக் டவுன் பார்க்குறதுனால கவனச்சிதறல் ஏற்பட்டு அவன் விபத்தில் சாகக்கூடிய நிலை என்பது வருது. ஸோ விலை மதிப்பற்ற மனித உயிர்களை இந்த மின்சார வாரியமும் தமிழக அரசும் விலை பேசிக்கிறதோ என்ற கவலை எங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசு துறையில் அரசு ஊழியர்கள் இருந்தால் 5 லட்சம்னு சொல்லியிருந்தாங்க, 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் கூடி பண்ணவே இல்லை. மற்ற துறைகள்லாம் 5 லட்சம் பண்ணியாச்சு, இபியில் மட்டும் நஷ்டத்தில் இயங்குவதுங்கிற ஒரு சொத்தை காரணத்தை சொல்லி 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பண்ணல. இப்போ சமீபத்தில் கூடி சட்டமன்றத்தினுடைய இறுதி கூட்டத்தொடரில் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் மின்வாரிய பணியாளர்கள் மின் விபத்தில் இறந்தால் 10 லட்சம் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். அது அறிவிப்பாகவே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது அமுலாகலை, அமுலாவதற்கு அரசு எந்த முயற்சியும் எடுக்கலை. இப்படி தொடர்ச்சியாக வெட்டு அறிவிப்புகளாக இருப்பது என்பதையும் நாங்கள் சீரியஸாக உன்னிப்போடு கவனித்து வருகிறோம். இவைகளெல்லாம் போராடுவதற்கான ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பதை அரசு கவனத்தில் கொள்ளவில்லை என்பதையும் பதிவு செய்யும். இப்போ தொழிலாளிகளை திரட்டுகின்ற ஏற்பாடு சங்க வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு தொழிலாளிகள் இந்த பிரச்சனையை கொண்டு வரக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அரசு செய்த தவறுகளை சுட்டி காட்டுகின்ற நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். மாநிலம் முழுவதும் அதற்கான தயாரிப்பு கூட்டங்களை நாங்கள் நடத்த போகிறோம். நிச்சயமாக ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எங்களுடைய அமைப்பிற்கு உண்டு. அரசு நிச்சயமாக கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நடக்கும் என்பதில் உறுதியாக தொழிற்சங்கம் மின்னொழியர் மத்திய எம்பி இருக்கிறது என்பதையும் தெரிவித்தோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்தது அவங்களாக பெருமையாக சொல்லக்கூடியது 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு மின்னிணைப்பு கொடுத்தாங்கிறது. அந்த மின்னிணைப்பு கூடுதல் பணிச்சுமையோடு பணிகளை செய்தவர்கள் கலப்பிரிவில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள். அதுதான் நான் சொன்னேன், 23,000 ஹெல்பர் போஸ்ட்டு காலி, 8,000 வயர்மேன் போஸ்ட்டு காலி, 4,000 லைன் ஸ்பேஸ் போஸ்ட்டு காலி, இப்படி கலப்பிரிவிலே ஏகப்பட்ட பதவி காலி. நீங்கள் முதல்ல என்ன நாங்கள் போட்ட வேலைப்பழு ஒப்பந்தத்தில் தொழிற்சங்கமும் நிர்வாகம் போட்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயர்மேனுக்கு இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர், 8 டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம், 12 டிரான்ஸ்ஃபார்மர் பார்ப்போம், அதுக்கு மேலே கூடுதலாக வந்துச்சுன்னா ஒரு ஹெல்ப்பரை கொடுக்கணுங்கிற என்பது மின்சார வாரியம் நாங்களும் போட்ட ஒப்பந்தம், முத்தரப்பு ஒப்பந்தம் அரசும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வயர்மேனும் 20 டிரான்ஸ்ஃபார்மர், 30 டிரான்ஸ்ஃபார்மர் என்பதை தனியாக பார்க்கக்கூடிய நிலை. அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா கன்சியூமருக்கு தடையில்லாத மின்சாரத்தை உடனடியாக வழங்குவதில் முடியறதில்லை. காரணம் என்னங்கன்னா அன்னைக்கு இருந்த போஸ்ட்டு மின்சார வாரியமே தயாரித்த கற்காரை கம்பங்கள் ஏறுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ எல்லாமே அதுலேயும் அவுட் சோர்ஸிங் விட்டு தனியார் முதலாளிகிட்ட அந்த கம்பங்களை போடுவது கான்ட்ராக்ட் விட்டாச்சு. அந்த கம்பங்கள் ஒரு 5 கம்பம் ஏறினாவே தொழிலாளி டயர்டாயிடுறான். உணவு முறைகள், வேலை நேரம், வேலைப்பழு, இது எல்லாமே தொழிலாளியும் அதுக்கு உட்பட்டவன். அப்படி வருகின்ற பொழுது அவன் ஒரு 4-5 கம்பம் ஏறினானாவே அவன் பிரச்சனைக்குள்ளாக ஆயிடுறான். அவனால் வேலைகளை செய்ய முடியாத நிலை என்பது வருது. ஆக எங்களுடைய டிமாண்டை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டமைப்பை நீங்கள் வந்து கட்டமைப்பில் மாற்றம் கொண்டு வருவது என்பது நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இது சேவைத்துறை, சேவையை சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருக்குது என்ற முறையில் தொழிலாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த முறையில் மாற்றம் செய்யலாம் என்று பேசுனான்னு சொன்னாவே நிர்வாகத்துக்கு அது நல்லது. பல மாற்றங்களை அதில் கொண்டு வர முடியும், வேலை வாய்ப்புகளை கொண்டு வர முடியும், பணிச்சுமைகளை குறைக்க முடியும். நிர்வாகத்திற்கு இது ஒன்றும் லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிறுவனம் அல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எப்போ கம்பெனி ஆக்டில் வந்துச்சு, இட்ஸ் எ கமர்ஷியல் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் என்ற முறையில் லாப நோக்கத்தை பார்க்குறாங்க. அப்படி லாப நோக்கத்தை பார்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு உற்பத்திக்கும் விநியோகத்துக்குமான இடைவெளியை குறைப்பதற்கு கடந்த 6 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் இரு அரசுகளும் எடுக்கவே இல்லை. 2016 பயன்பாட்டுக்கு வர வேண்டிய மின் உற்பத்தி நிலையங்கள் பூராமே இன்றைக்கு வரைக்கும் உற்பத்தியை துவங்காதனுடைய விளைவு கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது தான் இன்றைக்கு அரசுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய நஷ்டம் என்பதை ஆட்சியாளர்கள் உணராமல் இருக்கிறாங்க. அந்த நஷ்டத்தை எங்கே கொண்டு வந்து காட்டுறான்னு கேட்டால் ரிக்ரூட்மெண்ட்டில் காட்டுறாங்க. வேலை வாய்ப்புகளை காட்டாமல் இருக்கின்ற பணியாளர்களை வேலை செய்ய வேண்டும். இப்போ 2025-26 பார்த்தோன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பணியாளர்கள் வாரிய பணியிலிருந்து ஓய்வு பெற இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது இந்த 10,000 பேத்துக்கு என்ன, நீங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, பழையன புகுது கழிதலும் புதியன புகுதலும்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பழைய எக்ஸ்பீரியன்ஸான ஓல்டர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகின்ற பொழுது அந்த ஏஜை கடக்கின்ற பொழுது ஒரு புதியவங்களை எடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் மின்சார வாரியம்னா என்ன, இதனுடைய பணிகள் எப்படி செய்யணும் என்று சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு வழிவிட்டு அப்படி கொண்டதுக்கான ஏற்பாடு இருக்கும். பட் இது எதுவுமே இல்லைன்னா ஒன்ஸ் எல்லாருமே ரிட்டையர் ஆகி போயிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மிலிட்டரியில் அக்னிபாத் திட்டத்தின் மூலம் எப்படி 4 வருஷம் 5 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்தோமோ அது மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லாமல் போய்க்கலாம். ஏன்னா கான்ட்ராக்ட் முறைக்கு வந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்பளம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தொகுப்பூதியம் கொடுத்தா போதும்.
அவனுக்கான கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கான சலுகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் அரசுக்கு லாபம் என்று தவறான கணக்கோடு வாரிய நிர்வாகம் செயல்படுகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.